ஓம் பூதநாதாய் மிகை மகனந்தனாய் தி மீது அன்னோ சாஸ்தா பிரசோதையாத். ஓம் தத்குரு சாஹிப் மிக வக்கரதுண்டாய் தி மீது அந்தோ தந்தி பிரசோதைய. விநாயகனை குலதெய்வமான சொக்ககுத்தர் சாஸ்தாயம் வணங்கி இப்ப காகல யோகம் பத்தி பாக்குறோம். யோக அமைப்பிலே காகல யோகம் என்பது நான்காம் அதிபதி, ஒரு லக்னத்துக்கு நான்காம் அதிபதி குருவும் கேந்திரத்தில் அமையணும். நான்காம் அதிபதியும் குருவும் கேந்திரத்தில் அமைஞ்சு லக்னாதிபதி பலம் பெற்ற அவருக்கு பேர் காகல யோகம். அவர் ஒரு மக்கள் தலைவன். நான்காம் அதிபதியும் குருவும் கேந்திரத்தில் இருந்து லக்னாதிபதி ஒரு நல்ல ஸ்தானத்தில், ஒரு கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் காகல யோகம் உறுதி, துணிவு, தைரியம், சாதனையாளன், ஒரு மக்கள் தலைவனா அவர் உருவெடுக்கலாம். அரசியல்ல நிக்கணுமா அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் நிக்கலாம், காகல யோகம் இருக்கிறவே நிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ நான்காம் அதிபதி அப்படிங்கும் போது மேச லக்னத்துக்கு நான்காம் அதிபதி சந்திரன். சந்திரனுக்கு குருவும் கேந்திரத்துல இருப்பாங்களான்னு இருப்பாங்க. ரிஷபத்துக்கு நான்காம் அதிபதி சூரியன், அதுவும் குருவும் கேந்திரத்துல இருக்குமா இருக்கும். இது எல்லா காலங்களையும் வந்து மாறி மாறி வரும். குருவு இப்ப குரு எங்க இருக்கோ அதுக்கு நான்காம் அதிபதி கேந்திரத்துல இருக்கணும். கேந்திரம் அப்படிங்கிறது 1, 4, 7, 10. குருவுக்கு 1, 4, 7, 10 இருக்கணும். இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு மக்கள் தலைவனாகவும் சாதனையாளராகவும் தைரியம், தன்னம்பிக்கை, துணிவு உடையவனாகவும் அசாத்திய மன உறுதி உடையவனாகவும் வந்து சேருவான். இப்ப லக்னாதிபதியும் வந்து அங்க வந்து ஒரு கேந்திரத்திலேயோ ஒரு திரிகோணத்திலேயோ இல்லாட்ட ஒரு உச்சமோ, நீசம் மட்டும் பெறக்கூடாது, ஒரு ஆட்சியோ உச்சமோ ஒரு கேந்திரமோ திரிகோணமோ பெற்றா இந்த ஜாதகர் மிகச் சிறந்தவனாக காகல யோகம் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ்வான் என்பது தெள்ள தெளிவான முடிவு. நன்றி, வணக்கம்.